உலக சிறுநீரக தினம். அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உலகளாவிய முன்முயற்சியாகும். உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கானோர் சிறுநீரக நோய்களை எதிர்த்து போராடுவதால் வல்லுநர்கள் முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் தடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது முதல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது வரை சமமான நிலையை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சிறுநீரக பராமரிப்பு அனைவருக்கும் கிடைக்கும். மேலும் சிறுநீரக பராமரிப்பு மற்றும் சிறுநீரக ஆரோக்கியத்தை முதன்மைப்படுத்த இந்த நாள் நினைவூட்டுகிறது. மேலும் இது குறித்து விரிவாக கூறுகிறார் மருத்துவர் சுப்பிரமணி அவர்கள். 2006 துவங்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் அதற்காக ஒரு கருத்து குறிப்பானை ஒவ்வொரு வருடம் தீம் என்று கூறுவார்கள். இந்த வருடமானது ஹெல்த் ஃபார் கிட்னி. நாம் ஹெல்த் ஃபார் ஆல் என்று கூறுவோம், அது மாதிரி ஹெல்த் ஃபார் கிட்னி. அதில் என்னவென்றால், இன்னிக்விட்டி, அந்த பாகுபாடு இல்லாமல் அனைத்து சிறுநீரக நோயாளிகளையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு சமமான நோய் அறிகுறிகள் என்ன நோய்கள் இருக்கிறதோ அதற்கு உரிய மருத்துவ ஆலோசனைகளையும் மருத்துவத்தையும் நாம் அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்தைய வருடத்திய கூற்று. இக்கால சூழ்நிலையில் இளைஞர்கள் பெரிதும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுகின்றனர். இதை எப்படி தவிர்ப்பது மற்றும் எதிர்கொள்வது பற்றி அவர் கூறுகையில், ஒவ்வொருவரும் ஃபிட்டாக இருக்க வேண்டும், ஹெல்த்தியாக இருக்க வேண்டும். செடென்ட்ரி லைஃப் இருக்கவே கூடாது. செடென்ட்ரி லைஃப் என்பதுனா உட்கார்ந்து கொண்டே ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்கார்ந்த நிலையிலேயே பணிபுரிவது நல்லதல்ல. இடையிடையில் எழுந்து செல்வது அதெல்லாம் ஒரு நல்லது. அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். அதேமாதிரி சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு குறிப்பாக நாம் இவ்வளவு தான் சால்ட்டு சாப்பிட வேண்டும் என்று உள்ளது. இன்றைய இளைத்தெரிமை என்ன சாப்பிடுகிறார்கள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு, இதில் எல்லாம் சால்ட் குவான்டிட்டி அதிகமாக உள்ளது. பெரும்பாலும் நம்ம சீ ஃபுட் இதில் எல்லாமே சால்ட்டு அதிகமாக உள்ளது. முக்கியமாக குறிப்பாக சால்ட்டு ஏன் என்று திருப்பி திருப்பி கூறுகிறேன் என்றால், இந்த சால்ட்டு தான் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த சால்ட்டை கட்டுப்படுத்தும் திறன் வந்து நம்முடைய கிட்னியில் உள்ளது. நம் உடலின் உறுப்புகளில் சிறுநீரகம் மிக முக்கியமான பங்களிக்கிறது. எனவே அதை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வது நம் கடமையாகும். டிடி தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பூஜா பிரியதர்ஷினி.